மதுரையை சேர்ந்த இளம்பெண் ஜனனி எனப்படும் செரீனா இவர் 2003 ஆண்டு செய்தித்தாள்களில் முதல் பக்க செய்தியாக ரொம்ப நாளைக்கு வலம் வந்தவர். காரணம், சசிகலாவின் கணவர் எம் நடராஜன். 2003 ஆண்டு செரீனாவும் அவரது தாயார் மற்றும் கார் டிரைவர் சதீஷ்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்கள் கஞ்சா கடத்தியதாகவும் சென்னை நீலாங்கரையில் உள்ள ஒரு வீட்டில் 1.5 கோடி பணத்தை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்ததாகவும் குற்றம் சுமத்தினர். ரொம்ப நாள் ஏன் இந்த பெண் கைது செய்யப்பட்டார், இவரா கஞ்சா கடத்தினார் என்றெல்லாம் பொதுமக்கள் பெரும் குழப்பம் அடைந்தனர். ஆனால் செரீனாவுக்கு ஆதரவாக வாதாட டெல்லியிலிருந்து இந்தியாவின் டாப் 10 வக்கீல்களில் ஒருவரான கபில் சிபில் வந்தபோதுதான் செரீனாவுக்கு பின் பெரிய ஆட்கள் இருப்பது தெரிய வந்தது. ஏழ்மையான குடும்ப பின்னணி கொண்ட செரீனாவை பார்த்ததுமே சசிகலாவின் கணவர் நடராஜனுக்கு பிடித்துவிட மிகவும் இளம் வயது பெண்ணான இவரை தனது கஸ்டடியிலேயே வைத்திருந்தார். அவருடன் நெருங்கி பழக ஆரம்பித்தார். பணபலமும் பெரிய பின்னணியும் இல்லாத செரீனாவால் நடராஜனை எதிர்க்க முடியவில்லை. செரீனா நடராஜன் பழக்கம் தொடர்ந்து வந்தது. இது நடராஜனின் மனைவி சசிகலாவுக்கு பிடிக்கவில்லை. கணவரிடம் சொல்லி பார்த்தார். ஆனால் நடராஜன் திருந்தவில்லை. அப்போது ஜெயலலிதா ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. சசிகலா ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாக விளங்கினார். கணவரை இனி திருத்த முடியாது என்று முடிவெடுத்த சசிகலா ஏதும் அறியாத இளம் பெண்ணான செரீனாவின் மேல் கஞ்சா வழக்கு போட்டு ஆட்சி அதிகாரத்தின் உதவியுடன் உள்ளே தள்ளினார். பின்னர் பெரிய போராட்டத்திற்கு பின் 2006 ஆம் ஆண்டு வெளியே வந்தார் செரீனா. அதற்கு பிறகு அவர் என்ன ஆனார் என்ற தகவலே இன்று வரை இல்லை. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.